हेलो फ्रेंड्स, वेलकम टू हेल्दी समेल ब्लॉग। इनकी पाक रेसिपी पाती रोमे हेल्तियान रेसिपी उड़ल्क नर करप कवनी अरस इड्लीपो अने अरसम अधिक अल्प न्यूट्रिशन आंटी आक्सीडेंट करप कवनी अधिक अल्प आक्सीजनेटर रत्त पक्कवादं वराम तडुक्कुंग मूलपाट इन नाला कडंद काल पाती तडैप्पट्ट अरसी मन्नार्गल मट्टुमे साप्पिट्टिरुंदांग समीपकाल नम्म एल्लारुमे यूस पण्ण मादिरि वंदिरुच्चु वेरुम कंजी मट्टुम इल्लाम इड्ली दोसै पुट्टुन्नु एल्लामे सेय्यलाम नींगळुम डेय्लि ओरु डिश् सेंजु कुळंदैंगळुक्कु कोडुंग नींगळुम साप्पिडुंग वांग नम्म वीडियोक्कुल्ल पोकलाम। ரெண்டு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க। கருப்பு உளுந்து இருந்தாலும் பரவாயில்லை, வெள்ளை உளுந்து இருந்தாலும் பரவாயில்லை, கருப்பு உளுந்தில் அதிக அளவு இருக்குது, இதே அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு நன்மை கருப்பு உளுந்துலையும் இருக்குங்க। சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு இது நல்லா அலசி எடுத்துக்கோங்க। இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரெண்டு முறை க்ளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை ரோஜா செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா ரோஜாப்பூ நல்லாவே பூத்து குலுங்குங்க। இப்போ நம்ம அதை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க। ஊற வச்சிட்டு ஒரு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, மிக்சியில் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வராதுங்க, அதனால கிரைண்டரில் சேர்த்துட்டு மேலே ஒரு மூடியை போடுங்க, எப்போவுமே வேறு எந்த பூச்சும் அது மேலே போகாத அளவுக்கு போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க। ஏன்னா நம்ம இதுலேயே இட்லி தோசை ரெண்டுமே செய்ய போகிறோம், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம், சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுருங்க, நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க। இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ஏதோ ஒரு முறை செய்கிறேன்னு செஞ்சுட்டு விட்டுறாதீங்க, ரொம்பவே நன்மைங்க। இப்போ ஒரு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 மணி நேரம் விட்டுருங்க, நல்லா புளிச்சு வரணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள், சூப்பராக பொங்கி மேலேயே வந்துடுச்சு பாருங்கள், நல்லா நல்லா புளிச்சிடுச்சு। இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் ஆயில் தடவி எப்படி சாதாரணமாக இட்லி ஊற்றுறோமோ அந்த அதே அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுருங்க, தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஊற்றுனீங்கன்னா தான் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் விடுங்க இட்லி. மாவு எந்த அளவுக்கு பதம் இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லிக்கு மட்டும். பாருங்கள் தண்ணி சூடாயிடுச்சு, இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம், வச்சு இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் விடுங்க. இப்போ மூடி எடுத்துக்கலாம், இட்லி வந்துச்சான்னு பார்க்க ஒரு கத்தியோ ஸ்பூனோ எடுத்து குத்தி பாருங்கள். வெந்துருச்சு இட்லி, வேகலைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம சூப்பரான கருப்பு கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சுங்க. தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காளான் கிரேவி செஞ்சுக்கோ இட்லிக்கு, நீங்கள் சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.